பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமா பொற்களமா வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே நீ மாசிக்கிட்டு டிரைவரா எத்தனை வருஷமா வேலை செய்யற பத்து வருஷமா அந்த விசுவாசத்துக்காக தான் செஞ்ச கொலைய நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு உடனே நீ ஒத்துக்கிட்டியா அதனால தானே சரண்டரான இல்லைங்க மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க மேடம் மாசி வண்டி ஓட்டி ஒருத்தர் மேல ஏத்தி கொலை செஞ்சாச்சு
அத வந்து நீ தான் செஞ்சன்னு ஒத்துக்கோன்னு உன்கிட்ட சொல்லியாச்சு, அதையும் நீ ஒத்துக்கிட்டாச்சு, அதானே கதை? இல்லைங்க மேடம், சத்தியமா நான் தான் கார் ஓட்டினேன். போய் நிஜமா தான் சொல்றேன் மேடம். நிஜம் என்னன்னு நான் சொல்றேன். நீ இன்னைக்கு காலையில தான் 10:20 பாலா நர்சிங் ஹோம்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன. ரெண்டு நாளா நீ அங்கதான் படுத்து கிடக்கிற, உனக்கு டைஃபாய்டுல படுத்து கிடந்த நீ இன்னைக்கு காலையில 10:20 டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நேத்து ராத்திரி எப்படி நீ ஆக்சிடென்ட் பண்ணிருக்க முடியும்? என்ன சொல்லு, எப்படி? மேடம், யார் சொன்னா ஹாஸ்பிடல்ல இருந்தேன்னு? ஹாஸ்பிடல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டியில ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை கூட்டுவாங்க. ஓகே மேடம். உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், வரட்டும். வாமா. இவங்க உன் பொண்டாட்டி தானே? இல்ல இல்லன்னு சொல்லிடுவியா? இவங்க தான் சொன்னாங்க டைஃபாய்டுல ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குற, ரெண்டு நாள் அங்கதான் இருக்க. மாசி தான் உன்ன பழியத்துக்கு சொல்லி உன்ன சரண்டர் ஆக சொன்னதா சொன்னாங்க. என்னமா அப்படிதானே சொன்னீங்க? அவருக்காக நீயே அடி வாங்கி சாகுற, பேசாம உண்மைய ஒத்துக்கோயா? பிள்ளைங்களும் நானும் நடுத்தர நிக்கிறதாயா? ஏய், நீ ஏன் வந்த? சொல்றத கேளு. இந்த ஒரு சாட்சி போதும் எனக்கு, மாசிய நான் உள்ள தள்ளிடுவேன். அது மட்டும் இல்ல, உன்னோட ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸும் என் கையில தான் இருக்கு. எனக்கு ஆதாரம் இருக்கு, மாசிய நீ காப்பாத்த முடியாது. அதனால நீ அனாவசியமா பொய் சொல்லி அடி வாங்கிக்கிட்டு கஷ்டப்படாத, புரியுதா? உண்மையை ஒத்துக்கிட்டேனா உன்னை நான் வெளியில விட்டுருவேன், இல்லாட்டி நீ உள்ளதான் இருக்கணும். சௌரியம் எப்படி? பேசாம உண்மைய சொல்லுடையா, இல்லனா பிள்ளைங்கள நானும் நடுத்தருள் தான் நிக்கணும், இல்லனா சத்து போயிடணும். மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் காரை ஏத்தி கொலை பண்ணல, மாசியையா தான் கொலை பண்ணாரு. ஆனா பழி என்ன ஏத்துக்க சொன்னாரு, அதனாலதான் ஏத்துக்கிட்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுங்க, மாசியை எங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவாருங்க மேடம். நீங்க தான் எங்களை காப்பாத்தின மேடம். இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கங்க. எஸ் மேடம். நீங்க வாங்கம்மா. அம்மா, சித்ரா எங்க? அக்கா வெளியில போயிருக்காங்க. எங்க? நேத்து ராத்திரி நீங்க ஓவரா குடிச்சிருந்தீங்க போல இருக்கு, ரொம்ப தள்ளாடிட்டே வந்தீங்க. நல்லவேளை அக்கா தூங்கிட்டாங்க, அதோட காரை வேற நீங்களே தனியா ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னங்க பண்றது? ஒண்ணு ஆகாது, ஓட்டியாச்சு வந்தாச்சு, சும்மா அதையே பேசிட்டு இருக்காத. இல்லங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும், கொஞ்சம் அளவோட இருந்தா. இந்த கூட்டை கொஞ்சம் எடுத்து வை. வாங்கக்கா, சாப்பிடலாம் வாங்க. உட்காருங்க, சாப்பிடுங்க வாங்க. நான் சாப்பிட வரல, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அதுக்காக பாதி சாப்பாட்டுல எழுந்து வரணும்னு அவசியம் இல்ல, சாப்பிட்டு முடிங்க, நான் வெயிட் பண்றேன். அக்கா, அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் இப்படி திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? அக்கா, அவர் என் புருஷன், அதை நீங்க மறந்துடாதீங்க. நேத்து ராத்திரி அவர் ஃபுல் போதையில வண்டியை ஓட்டிருக்காரு, ஒரு கான்ஸ்டபிள் மேல மோதி இருக்காரு, அந்த கான்ஸ்டபிள் ஆன் த ஸ்பாட் அவுட்.
இந்த ஒரு காரணம் போறோம்ல அரெஸ்ட் பண்றதுக்கு. யாரா இருந்தாலும் சரி, அதுவும் புருஷனா இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அக்கா, அனாவசியமா நீங்க அவர் மேல பழி போடுறீங்க. நேத்து ராத்திரி இவர் என் கூட தானே இருந்தாரு, அப்புறம் எப்படி நீங்க ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றீங்க? பவித்ரா, வேண்டாமா, விட்டுரு. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நான் என்னோட டியூட்டி செய்யணும். உன்னால மட்டும் இல்லை, யாராலையும் என்னை தடுக்க முடியாது. ஓகே, நான் வெயிட் பண்றேன். சார், ரேகா, நீங்க இமிடியட்டா புறப்பட்டு என்னுடைய ஆபீஸ் வாங்க. சார், நான் இப்ப மாசி வீட்ல அந்த அரெஸ்டுக்காக வந்திருக்கேன். அதை பத்தி பேசுறதுதான் உங்களை வர சொல்றேன். அவர் மேல இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். So come immediately. Sir, but... Hello? மேலிடம் என் மேல கைய வைக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சா? பரவாயில்ல, என் வீட்டு சோத்துலயாவது கைய வச்சுட்டு போ. மேடம், வாங்க போலாம். என்னங்க இது? ரேகா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. சார், அதை எப்படி சார் விட முடியும்? கொன்னது மாசிதான்ற ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட பக்காவா இருக்கு. டெஃபினட்டா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். என்னத்த ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இவ்வளவு நாள் நீங்க எடுத்த ஆக்ஷனுக்கு எல்லாம் என்ன நடந்தது? ரேகா, நவ் திஸ் இஸ் ஆஃப் த ரெக்கார்ட். நீங்க இப்ப டிராபிக்ல இருக்கிறது காரணமே மாசியால தான். சார், அன்னைக்கு கேட்ட போது என்னோட டிரான்ஸ்பருக்கும் மாசிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க சார், தேங்க்யூ. இந்த கேஸ்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஐ ஹேண்டில் திஸ் ஆன் மை ஓன். ரேகா, நேத்து இன்னைக்கும் நீங்க லீவ்ல இருக்கிறீங்க. சோ சம்பவம் நடந்தப்போ நீங்க டியூட்டியில இல்லை, அதனால இந்த கேஸ நீங்க டீல் பண்ண முடியாது. என்ன சார், நான் லீவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது நீங்க தானே சார் முடியாதுன்னு மறுத்துட்டீங்க? எஸ், அப்போ மறுத்தேன். உங்க லீவை சாங்ஷன் பண்ணிட்டேன். நீங்க கொடுத்த லீவ் லெட்டர், அதுக்கு மேல சாங்ஷன் ஆர்டர்ஸ். சார், கிரிமினல்ஸ் தான் சார், போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஒரு அலிபையை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கிரிமினல் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு போலீஸே ஒரு அலிபையை கிரியேட் பண்றது என்ன சார்? நீங்க போய் இப்படி சார், செத்து போனது ஒரு போலீஸ்காரன் சார், வெயில நின்னு காஞ்சி மழையில நனைஞ்சி மக்களுக்கு முன்னாடி கைய கட்டி எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு அவனோட டியூட்டியை செய்யறவன் சார். அவன் செத்து போயிருக்கான் சார். என்ன சார், லா இஸ் தி பேக்போன் ஆஃப் தி சொசைட்டி அப்படிங்கிறது பொய்யாடுச்சுல? லா இஸ் ஸ்பைன்லெஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அப்படி இருந்ததுனால தானே சார் செத்து போனவன் ஒரு போலீஸ்காரனா இருந்த போதும், கொன்னவன் செல்வா கூட நான் இருக்கிறதுனால லா அவனுக்கு இஷ்டப்படி அப்படியே வளைஞ்சு கொடுத்துருச்சுல சார். ரேகா, நீங்க தனி மனுஷியா இருந்து போராடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க பிராக்டிக்கலா பேசுறீங்க, அது எனக்கு புரியுது. லிசன் ரேகா, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் waste of time and energy. Try to understand that.
சார், நான் தனி மனுஷி இல்ல சார். என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் நேர்மையா நாணயமா இருக்காங்க சார். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓவர் நைட் எதையும் மாத்த முடியாதுன்னு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாறும்ன்ற நம்பிக்கையில எல்லாரும் இருக்கோம் சார். என்ன சார் சார், அது எப்படி சார் நீங்க சார் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல சார், இப்படி எதிர்க்கிறீங்களே சார். அதான் சார் என்னால தாங்க முடியல. I'll take your leave sir. ஏய் சர்சு. அம்மா. சித்ரா எங்க? பூஜைக்காக மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எந்த கோயிலுக்கு போக போறாங்களா? ஏதோ திருத்தணி பக்கத்துல மாரியம்மன் கோயில கும்பாபிஷேகம். அம்மா, ஐயா தான் அன்னதானம் பண்றாராம். சரி நீ போ. சரிங்கம்மா. ஆ, 12 மணிக்கு வந்துருவேன். கரெக்ட்டா 1 மணிக்கு அன்னதானம் தரஞ்சிருவோம். ஆ. திருத்தணி கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறத. சரி மாப்பிள்ள. அப்புறம் இன்னொரு விஷயம் அத்த, உங்க பேர்ல தான் அன்னதானம் பண்ண போறேன். சரி போயிட்டு வாங்க. வரங்க அத்த. சரசு. ஏய் சித்ரா, என்ன மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரு? இன்னும் கிளம்பாம இருக்க? ஐயோ கிளம்பிட்டாரா? சரசு, டிரைவர் பின்னாடி இருக்கான் பாரு, அவர் கிளம்பிட்டாரா? வண்டி எடுக்க சொல்லு, சீக்கிரம் போ. பூஜை சாமா மாலை எல்லாமே வண்டியில வச்சிருக்க, எடுத்துக்க சொல்லு. சரியா கிளம்பிட்டாங்கன்னா? அப்ப நீ போலியா? நான் போலமா. மாப்பிள்ள மட்டும் எதுக்கு தனியா போனும்? நீயும் போக வேண்டியதானே? இல்ல, அவரும் பவித்ராவும் போறாங்க. என்னடி சொல்ற? ஆமாமா, அவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு. அறிவு இருக்கா? கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கெல்லாம் நீ போக வேண்டியது தானே? சக்கலத்தி அவ கூட்டிட்டு போவாரு. நீ 4 செவத்துக்குள்ளேயே குப்பைய கொட்டிட்டு நான் என் புருஷனோட ஜோடி போட்டுக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு வரேன்னு சொன்னாளா? ஐயோ அம்மா, அவன் போறேன்னு சொல்லல, நான் தான் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல சித்ரா. ஏமா, என்ன ஆச்சு உனக்கு? திரும்பவும் வீட்டுக்கு வந்தப்ப நான் தெரியாம பேசிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாறின்னு சொன்னல, இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? இத பாரு சித்ரா, உனக்காக என் ரோஷம் கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா, தயவு செய்து இத பெரிய விஷயம் ஆக்காது. இன்னைக்கு அவ போனா நாளைக்கு நான் போயிட்டு போறேன். இதோட விட்டுரு பிளீஸ். அன்னைக்கு டீல கலந்த விஷயத்துல இருந்து நீ தப்பிச்சுட்ட, ஆனா இந்த தடவை நீ தப்பிக்க முடியாதுடி.